விமானம் மத்தியதரை கடலிலே 35,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்தது நண்பர்களே காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் எல்லா நாட்டுக்காரனும் அதில் இருக்கான் திடீர்னு ஒரு வெடிச்சத்தம் புகை மண்டலம் மரண ஓலம் காக்பிட்ல இருந்து பைலட் வெளியில ஓடியாந்து சொல்றாரு என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு கடல்ல விழ போறோம் எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க நடந்த சம்பவம் துணை விமானி மட்டும் விடாம என்ஜின் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் 20,000 அடி உயரத்துக்கு வந்துருச்சு மயான அமைதி யாராவது அதுக்கப்புறம் பேச முடியுமா அடுத்தது 5,000 அடிக்கு வந்துருச்சு துணை விமானி வெளியில ஓடியாந்து லைட் எரியுது கிரீன் லைட்டுங்கிறான் விமானி போய் காக்பிட்ல உட்காந்து முயற்சி பண்றான் தண்ணீரை தொட இருந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆன் ஆகிக்குது தண்ணீரை தொடாம மேலே ஏற்றி பக்கத்து நாட்டிலே தரையிறக்குகின்றார்கள் எமர்ஜென்சி லேண்டிங் பத்திரிகை துறை நண்பர்கள் வந்து எல்லாரும் கேட்கிறான் கடைசி இறப்பினுடைய விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டீங்களே கடைசியா என்ன நினைச்சீங்க ஒருத்தன் மனைவியை சொல்றான் ஒருத்தன் நாட்டை சொல்றான் ஒருத்தன் வீட்டை சொல்றான் ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்றான் என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்க போகிறோமே என்று அழுதேன் என்று சொன்ன 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம் அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாதது சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவுடைய அன்பு சாப்பிட உட்காரும் போதே புள்ள சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு அம்மா தோசை மாதிரி இங்க சாப்பிட்டோம்னா ருசி தெரியும் அப்பா தோசைக்கல் மாதிரி என்ன சூடுபடுறாருங்கிறது ஒருத்தனுக்கும் தெரியாது சொல்லலன்னாக்க வேற யாராவது சொன்னதான் தெரியும் உங்களை வளர்ப்பதற்காக உன்னை படிக்க வைப்பதற்காக எத்தனை பேரிடம் கடன்பட்டிருப்பார் அந்த கடன்களை அடைக்க முடியாமல் எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பார் எத்தனை இரவுகளை கண்ணீரிலே கழித்திருப்பார் அத்துணை சூழ்நிலையிலும் நீ என்னோட வேலைக்கு வாடா இந்தியாலன்னு சொல்லாம நீ போடா வெளிநாட்டுக்கு நீ போய் அங்க போய் பேலப்படுற என் ஒரு புள்ள போனான்னா வெளியில இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்று நினைத்து அனுப்பியவர்கள் உன்னுடைய தந்தைகள் மறுக்க முடியுமா யாராவது சிந்தித்து பாருங்கள் நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு என் புள்ள எப்படியாவது உருப்பிடணுமே கடவுளை பார்த்து வேண்ட ஒரே ஜீவன் உலகத்துல அப்பா மட்டும்தான் 5 வயசுல அப்பா ஹீரோவா தெரிவாரு 20 வயசுல எதிரியா தெரிவாரு 40 வயசுல தெய்வமா தெரிவாரு நம்ம புள்ள வளரும்போது இதை ஏன் சொல்றேன்னா காலிலே அருந்த செருப்பையும் 4 முளை நைந்து போன வேஷ்டியையும் அரைக்கை சட்டையையும் போட்டுக்கொண்டு உங்களுக்கு புல் பேண்ட் புல் ஷர்ட் வாங்கி கொடுத்து விமானத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து நீ போய் வெளியில வேலை பாடுறா என்று அனுப்புகின்ற தந்தைகள் பெரும்பாலும் இந்தியாவில் மட்டுமே இருக்கின்றார்கள் தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் இந்தியாவில் மட்டுமே இருக்கின்றார்கள் நண்பர்களே